நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சரி, இப்போது இந்த இறுதி சுபத்துவ இறுதி வீடியோவில் ராகுவை பற்றி நீங்கள் சில நிலைகளில் குழம்புகிறீங்க இல்லையா? அதாவது குரு சக்கர தொடர்புகளோடு செவ்வாய் சனியின் தொடர்புகளும் சேர்ந்து இருக்கும்போது ராகுவை பற்றிய பலன் அறிவதற்கு மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பம் வந்துவிடும். சரிங்கய்யா, கலப்பு பலன்களை தானே எங்களால் எடுக்க முடியல, கலப்பு பலன்களை தானே எப்படி வந்து பலன் தெரிகிறதுன்றதை அறிஞ்சிக்க முடியல. ராகு குருச்சுக்கரனோடு மட்டும் தொடர்பு கொண்டிருந்தால் நல்ல விதமாக இருக்கும், இந்த தசை நல்ல பலன்களை செய்யும்னு சொல்லிடலாம். ராகு சனி செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் ராகு திசை நல்ல பலன்களை தராது, மோசமான பலன்களை, சாதகமற்ற பலன்களை தரப்போகிறது அப்படின்னு சொல்லிடலாம். ராகுவிற்கு எல்லாம் கலந்திருக்கிறது, எப்படி எடுப்பது பலன்? இது ஒரு பெரிய விஷயம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1962 பிப்ரவரி மாதம் முதலாம் வாரம், பிப்ரவரி மாதம் 2, 3, 4, 5 நினைக்கிறேன். அந்த 2, 3, 4, 5 வந்து மகரத்தில் 8 கிரகங்கள் ஒன்று கூடி, கேது உள்பட 8 கிரகங்கள் ஒன்று கூடி கடகத்தில் ராகு இருந்த ஒரு நிலைமை. இந்த மாதிரியான அமைப்புக்கு பலன் எடுக்கிறதுக்கே முடியாது. டிகிரி வைஸ் சொல்ல போனீங்கன்னா தான் இந்த மாதிரியான அமைப்புகளில் பலனை வந்து சொல்ல முடியும். இது மாதிரியும் அந்த நேரத்தில் அந்த ஒரு வாரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான பலன்கள் வரும். அதை போலவே ஒரே நேரத்தில் ராகு வந்து 7 கிரகங்களோடும் தொடர்பு கொள்ளுவார். அதாவது ராகு ரிஷபராகுவாக இருக்கிறார். ரிஷபராகு இயல்பாகவே நல்லவர். இங்கே கடக லக்னம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். லக்னம் இங்கே கட்டத்தில் காட்டப்படலை, ஆனால் உதாரணமாக கடக லக்னமாக இருந்தால், கடக லக்னமாக இருந்தால் இங்கே ராகு 11 இடத்தில் ரிஷபத்தில் இருப்பார். இது ஒரு பெரிய யோகம். கடக லக்னத்தின் யோகாதிபதியாகிய குரு அவரை பார்க்கிறார்னு வச்சுக்கலாம். முதல்ல பாவத்துவ அமைப்பு வந்துடலாம். ராகுவை சனி செவ்வாய் பார்க்கக்கூடாது, தொடர்பு கொள்ளக்கூடாது, நெருங்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு நிறைய தடவை சொல்கிறேன். இங்கே லக்னத்தில் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற 8வது சுபத்துவ நிலை கட்டத்தின் அமைப்பின்படி ராகு ரிஷபத்தில் இருக்கிறார். ராகுவை 3 பார்வையாக சனி பார்க்கிறார். ராகுவை 4 பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார். ஆக இந்த அமைப்பில் சனி செவ்வாயின் தொடர்புகள் ராகுவிற்கு வந்து விடுகின்றன. ஆயினும் இங்கே ராகுவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார். இந்த நிலைமை இதில் நல்லது நடக்குமா கெடுதல்கள் நடக்குமானா? இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாகி கன்னி, அவருக்கு பிடித்த வீடான கன்னியில் அமர்ந்து சனியின் இணைவு செவ்வாயின் பார்வை அப்படிங்கிற அமைப்பு. இங்கே குருவின் பார்வை இந்த சனி செவ்வாயுடைய அமைப்புகளை நீக்கக்கூடிய ஒரு தன்மையாக கண்டிப்பாக இங்கே இருக்கும். இந்த நிலையிலையும் கன்னிராகு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது விருச்சிக லக்னமாக வைத்துக் கொள்ளலாம். விருச்சிக லக்னமாக வச்சுக்கிட்டோம்னா 11 இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கிறதாக நல்ல பலன்களை செய்ய மாட்டார். 3, 11 இடங்களுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. அது ரொம்ப 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 முக்கியம். 3, 11 இடங்களாக இருந்தாலும் கூட ராகு மேஷத்தில் இருக்கிறார். மேஷராகு அவருக்கு மிகப்பெரிய யோக ராகுவாக சொல்லப்படுகிறது. வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். நீச்சனோடு, வக்கர நீச்சனோடு ராகு இணைந்திருக்கிறார். வக்கர நீச்சனோடு சனி வக்கரனாகி இணைந்திருக்கிறார். ராகுவை 5 இடத்திலிருந்து குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ராகுவை 5 இடத்திலிருந்து குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது ராகுவிற்கு 5 இடத்திலிருந்து குரு பார்வை இருக்கிறது. அதை போலவே சுக்கிரன் 7 இடத்தில் ஆட்சியாகி பார்க்கிறார். புதன் உச்சம், சூரியன் புதனை போட்டிருக்கிறோம். இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கட்டத்தை நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சில நிலைகள், ராகு மேஷராகுவாக நீச்சனோடு சேர்ந்து வீடு கொடுத்தவன் உச்சமாகி, ஒருவேளை கும்பலக்கணமாக வச்சுக்கலாம், ஒருவேளை கும்பலக்கணமாக வைத்து கொண்டால் 3 இடத்துல வருவார், ஒருவேளை மிதுன லக்னமாக வைத்து கொண்டால் 11 இடத்துல வருவார். 3, 11 இடங்கள் ராகுவின் சுபத்துவ நிலை இறுதி நிலை. மேம்போக்காக பார்க்கும் பொழுது ராகு நீச்ச சனியோடு இணைந்து செவ்வாயின் பார்வையை வாங்கி கெடுபலன்களை தரப்போவதாக தெரிந்தாலும் கூட